வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை சீரமைத்து ஓய்வித்து தந்த குருவின் திருவடி போற்றி இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பொருள்துறையில் சிக்கல் என்ற தலைப்பில் குருவின் திருகரத்தால் எழுதிய அற்புதமான கவி எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இதை மாற்றம் செய்ய வேண்டியது நம்முடைய கையில் இருக்குது என்று குருமகானுடைய வலிமையான எண்ணத்தின் திணிவாக உள்ளது அதை நாம் வாழ்த்தினால் ஒன்றுமே வாழ்த்த முடியும் அடக்குமுறை ஆட்சிகோல் பணம் வியாபாரம் ஆலை தொழிற்சாலை நிலம் வீடு ஆறும் முடக்கப்பட்டே சிலருக்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வழி உழைப்போர் செல்வம் குடக்கூலி வட்டி தொழிற்சாலை லாபம் குத்தகை கமிஷன் வரி என்னும் பேரால் மடக்கி கவரப்பெற்றே செலவாகிப்போம் மக்களிடையே வறுமை நோய் துன்பம் நீங்கா என்கிறார் அதாவது இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி முறையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்கும் எதிலையும் ஒரு நீதி நேர்மையற்ற நிலையாக தான் இருக்கிறது இதில் யாரும் மறுத்து கூற முடியாது சட்டம் என்பது மனிதன் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான் ஆட்சி முறை அந்த ஆட்சியே மனிதனை அடக்குமுறைமாகவும் அடிமையாக மாற்றும் என்றால் அந்த ஆட்சி தேவையா தேவையில்லையா என்பதை அவரவர் சிந்தனைக்கு விட்டுவிடுகின்றேன் பணம் வியாபாரம் ஆலை தொழிற்சாலை எல்லாமே பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு தொழில் செய்ய வேண்டுமென்றால் அண்டை நாடுகள் சிறு தொழிலுக்கு ஊக்குவித்து அங்கே பொருளாதாரத்திலே முன்னேற்றமடைந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு தொழில் தொடங்க வேண்டுமென்றால் அதற்கு பல முறையான சட்ட சிக்கல்களையும் வழிமுறைகளையும் அதற்கு உரிமம் பெறுவதற்கான சிக்கல்களையும் நிறைந்துள்ளதாக உள்ளதாக நான் காண் கண்டு கொண்டிருக்கின்றோம் இது இன்றல்ல நீண்ட நாட்களாகவே இந்த குறை இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது மாற்றம் பெற வேண்டும் அதை மாற்றுவதற்கு யாரேனும் முயற்சி அடைத்தால் அங்கே முடக்கப்பட்டு அடக்கப்படுகிறது இப்படி மக்களை சுரண்டியே மக்களுடைய வரியை உழைப்பை சுரண்டியும் மக்களிடையே பலத்தை வட்டியாகவும் வரியாகவும் பெற்றுக்கொண்டே இருந்தால் அந்த மக்கள் எங்கேனும் மன மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாகவும் தேசத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் வலுவடையாமல் போய்விடும் ஆக இனி வருங்கள் இது இந்த குற்றத்திற்கெல்லாம் யார் காரணம் என்றால் மக்களாகிய நாம் தான் காரணம் ஆட்சியாளர்களை இந்நிலையிலே நாம் குறை கூற முடியாது ஏனென்றால் நாம் எல்லா செயலுக்கும் உடனடியாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு இயக்கம் நமக்குள் அந்த இயக்கத்தினால் நாம் சீக்கிரமாக பணி நடக்க வேண்டும் என்று பிறருக்கு அன்பளிப்பு கொடுத்து விடுகிறோம் அது பழக்கமாகி அவன் எதிர்பார்ப்பு ஆளாக்கி விடுகின்றோம் பின்பு குத்துதே குடைதே என்றால் என்ன நியாயம் அது நீங்கள் எப்பொழுது ஒரு செயலுக்காக நியாயத்தோடு நின்று நான் காத்திருந்து பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் நான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது நான் கையூட்டு வாங்காமல் என் ஓட்டை நான் விற்பனை செய்ய மாட்டேன் என்ற ஒவ்வொரு ஒரு மனதிலையும் ஆழமாக பழி பதிந்து எழுச்சி பெற செய்ய வேண்டும் உன் திணிவான என்னும் உன் குடும்பம் உன் சுற்றம் உன் ஊர் என்று விரிந்து தேசம் முழுவதும் அது விரிந்திட வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் நீ தினதோறும் எழுந்து வாழ்த்த வேண்டும் அரசியல் தலைவர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் தொழில்துறை தலைவர்களையும் வாழ்க 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 என்று வாழ்த்தி மக்கள் நலம் காக்கவே ஆட்சி மக்கள் தொண்டாற்றவே ஆட்சியாளர்கள் நாங்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கும் தேசத்திற்கும் உறுதுணையாக இருப்போம் என்று வாழ்த்து கொண்டீர்கள் நிச்சயம் நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும் வாழ்த்தை காட்டிலும் நீங்கள் எந்த ஒன்று நிலையிலையும் இவர்களை மாற்றவே முடியாது ஆக அகிம்சா முறையில் இருந்த இடத்திலிருந்தே வாழ்த்தி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இது நடக்கும் நடந்தே தீரும் என்பது திண்ணமாக கொண்டு வாழ்த்துங்கள் இன்றே துவங்குவோம் நன்றே துவங்குவோம் நல்லதே செய்வோம் நல்லதே மலரும் நம் தேசத்தில் வாழ்க வையகம் வாழ்க வையகம் உலகத் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் தொழில்துறை தலைவர்கள் பொருள்துறை தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அனைவருமே நேர்மையும் ஒழுக்கத்தையும் அறத்தையும் கடைபிடித்து வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்த்து கொண்டே இருப்போம்